மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி கடந்த ஆண்டு வணிகவரித்துறையும் பதிவுத்துறையும் வருவாய் ஈட்டுவதில் 87% பெற்றிருந்தாலும் அது 1,56,000 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியது. அதைவிட இந்த ஆண்டு கூடுதலாக வருவாய் ஈட்டுவதற்காக துறை ரீதியாக பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகள் பெறுவதற்கான ஆய்வுகளை செய்து அந்த வருவாயை உயர்த்த இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சார் பதிவாளர்களை அந்தந்த மண்டலத்தில் உள்ள டிஐஜி டிஆர் சார் பதிவாளர்கள் அனைவரையும் அழைத்து எந்த முறையில் வருவாயை உயர்த்துவது பொதுமக்கள் அணுகுவது என்பதை பற்றி இன்றைக்கு ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக மதுரை மண்டலத்தில் இன்றைக்கு நானும் நம்முடைய மதுரை மாவட்ட ஆட்சியர் மதிப்புமிகு சங்கீதா ஐஏஎஸ் அவர்கள், அதைப்போல மதுரை மண்டலத்தினுடைய டிஐஜி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஏஐஜி ரவீந்திரநாத் அவர்கள், அதைப்போல ஏஐஜி ராஜ்குமார் அவர்கள் மற்றும் டிஆர் சார் பதிவாளர்கள் அனைவரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி இப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சார் பதிவு அலுவலகங்களில் பணிகள் அனைத்தும் கணினிமயமாக்கப்பட்டுள்ளன. பதிவுக்கு வரும் பொதுமக்கள் முந்தைய தினமே ஆன்லைனில் பதிவு செய்து கொண்டு பெற்றுக்கொள்ளும் டோக்கனில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நேரத்தில் வந்திருந்து தேவையின்றி காத்திருக்காமல் சுமார் 15 நிமிடத்திற்கு உள்ளாகவே பதிவு பணியை முடித்து கொண்டு செல்லும் வகையில் பதிவு தொடர்பான அனைத்து பணிகளும் கணினி வழியே மிக வேகமாக நடைபெறுகின்றன. பதிவு தொடர்பாக அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகைகள் கணினி வழியாகவே செலுத்தப்படுகின்றன. 100 ரூபாய் செலுத்த வேண்டியிருந்தாலும் அதனை ஏடிஎம் கார்டு மூலமாக ஸ்வைப்பை செய்து செலுத்தும் வகையில் அனைத்து சார் பதிவு அலுவலகங்களில் கருவிகள் வழங்கப்பட்டன. பதிவுக்கு வரும் பொதுமக்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய அனைத்து தொகையும் ஆன்லைன் மூலமாகவே செலுத்த வேண்டியுள்ளதால் அவர்கள் பதிவுக்காக சார் பதிவு அலுவலகங்கள் வரும்போது கையில் பணம் கொண்டு வர தேவையில்லை. சார் பதிவு அலுவலகத்தில் நேரடி பண பரிவர்த்தனையை எதுவும் நடைபெறுவதில்லை, நடைபெற தேவையும் இல்லை. எனவே பதிவுக்கு வரும் பொதுமக்கள் சார் பதிவு அலுவலகத்திற்கு பணம் எடுத்து வர வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சார் பதிவு அலுவலகங்களுக்கு பதிவு வரும்பொழுது அங்கு அவர்கள் பெரும் சேவைக்காக யாராவது கையூட்டு கேட்டால் இது குறித்த புகார்களை பதிவுத்துறை தலைவருக்கு அல்லது பதிவுத்துறை செயலாளருக்கு அனுப்பலாம். இதற்கான தொடர்பு எண்கள் சார் பதிவு அலுவலகங்களில் அனைவர் பார்வையில் படும்படி எழுதி வைக்கப்பட்டுள்ளன. பொதுவாக பொதுமக்களின் நலனை கருதி பதிவுத்துறையின் சேவைகளை மேம்படுத்த ஸ்டார் 3.0 எனும் திட்டம்
விரைவில் செயல்படுத்த உள்ளது. தற்போது எதிர்கொள்ளப்படும் சிறு சிறு காலதாமதங்கள் கூட இனி வரும் காலங்களில் நடைபெறாமல் இருக்க ஸ்டார் 3.0 மென்பொருள் பயன்படுத்தப்படும். பொதுமக்கள் வழிகாட்டி மதிப்பின்படியான அடிப்படையில் தங்களது சொத்துக்களின் மதிப்பினை பதிவு ஆவணங்களில் தவறாமல் தெரிவித்து அதற்குரிய முத்திரை தீர்வையை மற்றும் பதிவு கட்டணத்தை மட்டும் செலுத்தி ஆவணங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டுகிறேன்.